மகால் பகுதியில் இருக்கிற பாலத்தை முழுமடைந்தால்தான் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாட முடியும் இந்த பாலத்தை. ஏன்னா அந்த அடிப்படையிலே தான், அதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த பணிகளை துவக்குவதற்காக நானும் இந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் அந்த பணிகளை இப்போது நான் துவக்கி வைத்தேன். இதனை தொடர்ந்து இன்னொன்று, இந்த வரகடம் பகுதியில் உங்களுக்கு தான் தெரியும் பல ஃபேக்டரிலாம் இருக்குது. அந்த பகுதியில் ஃபேக்டரிலாம் இருக்கிற காரணத்தினால அந்த பகுதியில் படப்புங்கிற ஊர் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பழம்பெரும் ஊர். அந்த ஊர் அங்கே இன்றைக்கு வந்து மக்கள் வசிக்கிற பகுதியில் நெரிச்சல் அதிகமாயிருச்சு. ஏற்கனவே அரசின் சார்பாக பைபாஸ் ரோடு வேணும்னு கேட்டாங்க, புறவழிச்சு அதுவும் அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு புறவழிச்சாலும் தேவையில்லை, எங்களுக்கு மேம்பாலம் கட்டித்தாருங்கள் என்று சொன்ன அடிப்படையில் அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு அரசின் சார்பாக அனுமதி அளிக்கப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் எல்லாம் பணம்லாம் கிட்டத்தட்ட பார்க்கிற போது சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வந்து அந்த தொழிற்சாலைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கு. அதான் படப்பு வழியாக போகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் படப்பில் புறவை சாலையை தேவை என்று முடிவு செய்து அங்கே ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு அந்த பணியும் துவக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன் நான். ஆனால் இது இரண்டு பணிகளும் திட்டமிடப்பட்டு ஒப்பந்தாரர்கள் கூட்ட அரிசி பேசினேன். 30 மாதங்களில் முடிவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒத்துக்கலை. 30 மாதங்களில் இன்னும் கொஞ்சம் குறைவான நாட்களில் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணிப்பில் இந்த பாலம், ஏன்னா இது ஒரு மெயின் ரோடு இருக்கிற பாலம், தென்னகத்தை நோக்கி போகிற மொத்த வண்டி இந்த விட போய் ஆகணும். அதனால் விரைந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி விரைந்து இந்த ஆட்சியில் பால பணிகள் நடக்கும். பொதுவாக மழையில் சேதம் அடைகிற போது தற்காலிகமாக தான் முதல்ல பணிகளை தொடக்க முடியும். ஏன்னா இன்னும் மழை நிரந்தரமாக நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது. தண்ணிக்கு தாருக்கு ஏற்ற ஒத்து போகாது. ரெண்டுக்கும் ரொம்ப விரோதம் நினைப்பாங்க. உடனே போட்டால் தாரு எடுத்து ஏற்றலாம். ஆனால் இப்போ தற்காலிக பணிகள் தமிழ்நாடு முழுவதும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பொறியாளர்களுக்கு கொண்டாங்க நடைபெறுகிறது. இப்போ போக்குவரத்து சீர் செஞ்சுட்டோம். தற்காலிக பணிகள் செஞ்சு அங்கே போக்குவரத்து சீர் செஞ்சுட்டோம். உடனே வெயில் வந்த உடனே இந்த மழை நின்றுச்சுன்னு சொன்னால் நிரந்தரமான ரோடு போடுவதற்கு வேண்டிய பணிகள் தொடங்கும். எனக்கு வரல. நீங்க சொல்ற செய்தியை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் அதிகாரி அனுப்பி எந்த இடத்துல செய்யலாம் முடிவு செய்யறேன். பொதுவாக வந்து அங்கே மாமண்டூர் வந்து செங்கல்பட்டு இணைக்கிற பாலாட்டில் இரண்டு பாலங்கள் இருக்கிறது. ஒன்று போகிற பாலம், ஒன்று வருகிற பாலம். அந்த வருகிற பாலத்தோட போகிற பாலம்னா வந்து பழைய பாலம். அந்த பாலம் அது ஓரளவுக்கு இன்றைக்கு வந்து அந்த பாலங்களெல்லாம் அங்கே வந்து பாலப்பகுதியில் சிறு ஆனால் பால உறுதியாக தான் இருக்குது. ஆனால் மேற்பகுதியில் அங்கங்கே சில்லு சில்லு அடுத்திருக்குது. அதுக்கு ஒரு தனி டெண்டர்லாம் போடப்பட்டு அதுக்காக டிராஃபிக் நிறுத்தினால செய்ய முடியும். அதனால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் நான் பர்மிட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் செய்யலாம்னு சொல்லியிருந்தார். இப்போ மாவட்ட ஆட்சியர் அனுமதி தந்துட்டார். உடனே வந்து ஒரு வார காலத்தில் நாங்கள் அந்த பணிகளை வந்து சீர் செய்கிற பணிகளை நாங்கள் தொடக்க போகிறோம். இது போருமான போகாது. வருங்காலங்களில் இன்னும் அதிகமான வந்து போக்குவரத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு இன்னொரு புதிய பாலம் கட்டலாம்னு கூட யோசிச்சுருக்கிறோம். அது ஆனால் இருந்தாலும் கூட அது மாநில அரசாங்கத்தில் கட்டப்படுவதால் அது நகாய் மூலமாக, அதாவது இந்திய தேர்தல் இந்திய தேசிய நெடுஞ்சாலையின் மூலமாக கட்டப்பட வேண்டிய பாலம் அந்த பாலம். எனவே சம்பந்தப்பட்ட யூனியன் அரசாங்கம் தடுதி எழுதி அந்த பாலம் வரத்துக்கு அந்த முயற்சி மாநில அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றும் ஏன்னா தவறு செய்யறது யாராக இருந்தாலும் சரி புகாரின் அடிப்படையில் தான் எப்பவுமே வந்து ரைடு நடக்கும். அரசு நேரடியாலும் தலையிடுறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுத்தா விசாரணை செய்தான் செய்யறாங்க. அவர் சம்மந்தப்பட்ட புகார் வந்திருக்கு, அது சம்மந்தப்பட்ட விசாரணை நடக்கும். அவங்க வந்து அவர் நிறைவேறாதுன்னா நிறைவேறாதுன்னு கோர்ட்டில் சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதுதான், அவ்வளோதான். அதனால் வந்து ஒரு அமைச்சர் வீட்டில் வந்து ரைடு நடக்கிறதாலேயே வந்து அவர் குற்றம் புரிந்தவர் நடக்கல, அல்லது ரைடு நடக்கிற இடத்துல போகாமல் தயாரிச்சியாக நடக்கல. புகார் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் எப்பொழுதுமே இது போன்ற அந்த ரைடு நடக்குது. ரைடு கிட்டனால வந்து அவர்கிட்ட ஒன்றும் இல்லை நிறைவேறாதுன்னு சொன்னால் நாளைக்கு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது சிக்கிச்சுனாக்கா வழக்கு போடுவாங்க.